எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். த லவ்விங் காட் ஓட 36வது அத்தியாயத்தின் முதல் பகுதி. பாபா அவரோட அந்த ஆளுக்காக காத்துட்டு இருந்தார். எவன் ஒருவன் வந்து கையில் காசே இல்லாமல் ரொம்ப கிழிஞ்ச கந்தல் துணியோடு வந்து வரப்போகிறாரோ ஷிரடி அவருக்காக காத்துட்டு இருந்தார். அதே கோலத்தில் வந்து உபாசினி வராரு ஷிரடிக்கு. உபாசினி ஷிரடிக்கு வந்திருக்கிற காரணமே வேறு, அவர் நோக்கமே வேறு. பாபாவை வந்து ஒரு வைத்தியராக தான் சந்திக்க வந்திருக்காரு. பாபா கிட்ட அவருடைய அந்த மூச்சுக்கு பிரச்சனைக்காக வந்து மருந்து எடுத்துக்கவோ இல்லை யோகா பயிற்சி கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தார். பாபா என்ன நினச்சார்னா, அவர் வந்து உபாசனையை வந்து தன்னோட சிஷ்யனாக மாற்றிண்டு அவரோட இந்த தெய்வீக பணியை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதுக்காக இவரை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பாபா நினச்சார். பாபாவுக்கு வந்து எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள், நிறைய பேரை வந்து பாபாவுக்கு வந்து அப்படியே அவரை பாபாவை பின்தொடங்கி வந்துட்டே இருப்பாங்க. பாபாவோட ஒவ்வொரு செயலும் வந்து ரசிக்கிறவங்க, பாபாவை தெய்வமாக நினைக்கிறவங்க நிறைய பேர். இவங்க எல்லாருமே வந்து பாபா கிட்ட அவங்களோட விருப்பமாக வரல, விருப்பத்தோடையும் வரல. அப்போ எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் பாபா எடுத்த முடிவு. இன்னார் இன்னார் இடத்துக்கு இன்னார் இந்த டைமுக்கு வந்து என்கிட்ட வரணும் அப்படிங்கிறது வந்து பாபா எடுத்த முடிவு. ஏன்னா இது எல்லாமே வந்து ரிணானுபந்தத்தால் வந்து முடிவு பண்ணப்பட்டிருக்கு. யாராவது ஷிரடிக்கு தானாக வரணும் அப்படின்னாலும் அவங்களால வர முடியாது. ஆனால் இது பாபா மனசு வச்சாதான் அவங்க வந்து ஷிரடிக்கு வந்து பாபாவோட பக்தர்களாக ஆக முடியும். இதுக்கு பாபாவோட பரிபூர்ண கடாட்சம் தேவை. நானா சாஹிப் சந்தோர்கரும் தாஸ்கனும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பாபா மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரை ஒரு எதிரியாகவும் ஒரு முஸ்லீமாகவும் பார்த்துட்டு இந்து தர்மத்தை வந்து அழிக்க வந்திருக்கிற ஒருத்தராக அப்படிலாம் நினச்சி அவரை வந்து வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாபா யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட இந்த தெய்வீக பணியில் அவங்களும் ஈடுபட்டு பாபா சொல்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் ஊர் ஊராக எடுத்துன்னு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு இடத்துக்கும் பக்தர்கள்கிட்ட கோவிலில் வச்சு பேசினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. நிறைய வகையில் வந்து பாபாவோட பிரச்சாரம் வந்து தாஸ்கனும் நானா சாஹிப் சந்தர்கரும் பண்ணியிருக்காரு. பாபா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் டாபோல்கர் அவரை வந்து பிடிச்சி இழுத்தார். ஏன் இழுத்தார்னா, அவர் மூலமாக தான் உலகத்துக்கு ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் அப்படிங்கிற அந்த புனிதமான பாபாவோட வாழ்க்கை வரலாறு வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவுப்பட்டது. அதனால டாபோல்கர் கூப்பிட்டார் பாபா. அடுத்ததுக்கு அதுக்கும் முன்னாடி காக்கா சாஹிப் தீட்சித்தை கூப்பிட்டார். ஏன்னா காக்கா சாஹிப் தீட்சித் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான பக்தன், பக்திக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா அது தீட்சித் தான். அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக ப்ரோக்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல பயணம் அவருக்கு கொடுக்கணும், நல்ல அந்தஸ்துக்கு எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறது வந்து பாபா முடிவு பண்ணிட்டு காக்கா சாஹிப் தீட்சித்தை கூப்பிட்டுட்டார். இந்த மாதிரி ஒரு எண்ணி எண்ணி நல்ல அந்த காயினை தேய்ச்சி தேய்ச்சி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பக்தரையும் வந்து ஒவ்வொரு காரணமாக தான் ஷிரடிக்கு வர வைச்சார் பாபா. இவங்க எல்லாம் வந்திருந்தும் பாபா வந்து அந்த ஒரு ஆளுக்காக வந்து காத்துட்டுருந்தார். எவர் ஒருவர் வந்து ஏராளமான பக்தர்களை வந்து பக்தி மார்க்கத்தில் வழி நடத்தி செல்லறதுக்கான தகுதி பெற்றிருக்காங்களோ அவருக்காக வந்து பாபா காத்துட்டுருந்தார். ஏன்னா பாபாவுக்கு தெரியும், அவர் வந்து இந்த உடல் வந்து மனித உடல் ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான் அவர் வச்சுட்டு இருக்க முடியும், அதுக்கப்புறம் இந்த உடலை வந்து அவர் தியாகம் பண்ணி ஆகணும். அப்போது அவருக்கப்புறம் இந்த தெய்வீக பணியை வந்து செய்யறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆள் வேணும் இல்லையா, தகுதியான ஒருத்தர், அவருக்காக காத்துட்டுருந்தார். அந்த வரப்போகிற அந்த பக்தருக்காக பாபா என்ன முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவரை வந்து ஒரு அருமையாக உருவாகி நான் ஒரு சத்குருவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உபாசினி வந்து பாபா கிட்ட சிஷ்யனாலாம் மாறுறதுக்காக வரல. அவருக்கு வந்து பாபா கிட்ட வரதே முதல்ல பிடிக்கவே இல்லை. ஆனால் பாபாவோட அனுகிரகம் வந்து அவர் மேலே பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் அவர் எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணமாக வந்து ஷிரடிக்கு வந்து சேர்ந்தார். உபாசினி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படிங்கிறது பாபா நல்லா புரிஞ்சுண்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தீட்சையை வந்து பாபா வந்து அவருக்கு கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு முறையை வந்து கையாளல. நிறைய பேருக்கு வந்து நேர்முகமாக வந்து எனக்கு பணியை பண்ணுங்க, எனக்கு சேவையை பண்ணுங்கன்னு சொன்னார். இல்லாட்டி ஏன் கூடியே இருங்க அப்படின்னாங்க. இல்லாட்டி வந்து வார்த்தைகளால் நல்ல நல்ல அட்வைசஸ்லாம் கொடுத்தாரு. இல்லை இந்த கோயில் பணியை நீங்கள் எடுத்து செய்யுங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து பாபாவோட அனுகிரகம் வந்து அவங்க மேலே பாபா காமிச்சார். ஆனால் இவர் உபாசனைக்கு வந்து பாபா வேறு விதமாகவே வந்து அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமை
ஒரு தாயா ஆமை இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து தூரமாக இருந்துட்டு தன்னோட குழந்தைங்களை பார்த்துட்டு இங்கேருந்து பார்வையாலே வளர்த்துட்டு ஊட்டி விட்டு அதை பசியை போக்கி அதை வந்து வளர்றதை பார்க்குமோ அந்த மாதிரி வேலை வந்து பாபா பண்ணார். பாபா வந்து ஒரு தாய் ஆமையாட்டம் இருந்துட்டு உபாசனையை வந்து தூரத்துலேருந்தே தங்கிட்ட வச்சுக்கல, தள்ளி வச்சுட்டே அவர் மனசை மாற்றி அவருக்கு தேவையான ஆன்மீக வளர்ச்சிக்கு வேண்டியான எல்லா பொருள்களும் அவருக்கு கொடுத்து அவருக்கு வந்து பற்றற்றத்தன்மை வரணுன்றது எல்லாமே பண்ணி முழுசாக பாபா வந்து ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருந்தார். எப்படி இவர் வந்து சிறப்பாக நம்ம இவருக்குள்ளே ஒரு பரிமாற்றத்தை கொண்டு வரணும் இந்த உபாசனையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாபா வந்து தினசரி அவருக்கு வந்து வேலைகள் கொடுத்து அவரை தள்ளி வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து மனசுக்கு நிறைய சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உபாசனி வந்து துவாரகா மைக்கு வந்தார். மற்ற பக்தர்களோடு அவரும் கூட்டத்தோடு கூட்டமாக உட்காண்டிருந்தார். இப்போ பாபா அவரை கூப்பிட்டு எனக்கு 1 ரூபாய் தட்சிணியை கொடு அப்படின்னு கேட்டார். அப்போது அவரோட பையில் வந்து அந்த 1 ரூபாய் கிடையாது. உபாசனி வேகமாக வந்து வாடாக்கு போயிட்டு அங்கேருந்து 1 ரூபாய் எடுத்துன்னு வந்து பாபாவுக்கு கொடுக்குறாரு ஒரு காயின். பாபா அந்த காயினை வந்து முன்னியும் பின்னியுமா பார்த்து ஒரு கேலித்தனமாக அது வந்து கூறுறாரு, என்ன இவ்வளோ அழுக்கான ஒரு காயினை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உபாசனைக்கு கொஞ்சம் வருத்தமாகுது. மறுபடி அவர் வந்து வாடாக்கு போயிட்டு இன்னொரு புதுசாக இருக்கிற மாதிரி நல்லா மின்ற மாதிரி ஒரு காயினை கொண்டு வந்து பாபா கையில் கொடுக்குறாரு. பாபா வந்து 2 காயினும் கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வந்து இந்த 2 நாணயத்தை வச்சு பாபா வந்து நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. எப்படின்னா உபாசனி வரும்போது இந்த அழுக்கு காயின் மாதிரி இருந்திருக்கார். இனிமே இங்கேருந்து போகும்போது ஷிரடியை விட்டு போகும்போதோ இல்லை பாபா கிட்டேருந்து முழுமையாக ஒரு சிஷ்யனாவோ சீடராக போகும்போது அவர் வந்து ஒரு புதுப்பிச்ச அந்த காயின் மாதிரி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத பாபா வந்து ரொம்ப சிம்பாலிக்காக நமக்கு வந்து புரிய வச்சிருக்கார் இந்த ஒரு சின்ன தத்துவத்து மூலமாக. உபாசினி வந்து எல்லா பணத்தையும் பறி கொடுத்து 12 ரூபாய் வந்து கஷ்டப்பட்டு தாங்கிட்ட சேர்த்து வச்சுருந்தார். ஒரு ஏதான அவசர ஆபத்துக்கு அந்த செலவுக்கு வச்சுக்கலாமேன்ட்டு அதுலேருந்து பாபா 2 ரூபாய் எடுத்துட்டாரா, இப்போ அவர்கிட்ட மிச்ச 10 ரூபாய் தான் இருக்குது. இந்த பக்தர்கள் கூட்டத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு, அதோட உபாசினி உட்காந்துட்டுருக்கிறச்சு பாபா வந்து அந்த பக்தரை கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துட்டிங்களா அதை நான் 10 மடங்காக அவங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அப்போ அங்கே இருக்கிற பக்தர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன்னா நம்பி கொடுக்குறாரு, இதை கொடுத்தா நமக்கு 10 மடங்கு பாபா கிட்டேருந்து வரும் அப்படிங்கிறத நினச்சி கொடுத்துட்றாரு. அப்போ உபாசனி என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நான் கொடுத்தா எனக்கும் 10 மடங்கு கிடைக்கும் இல்லையா, இப்போ 10 ரூபாயோடு தானே இருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த 10 ரூபாவையும் பாபா கொடுத்துட்றாரு. அப்போது பாபா வந்து உபாசனையை பார்த்து சொல்கிறாரு, நீ ரொம்ப சரியான வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லி, நான் வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். அப்போது அந்த சபையில் நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாபாவோட இந்த சொன்ன இந்த ஒரு பொருள் மேலே ரொம்ப அவங்களுக்கு ஒரு விசாரிக்க அவங்களுக்கு வந்து கவனிக்க தோண வைக்கிறது. அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு உள் கருத்து வச்சு தான் பாபா இந்த வார்த்தையை சொன்னார். அவங்களுக்கு உபாசனையை பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வருது, அவரை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்தவன் பாபா இவ்வளோ நெருக்கமாக அவர்கிட்ட பேசுகிறாரு அப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் பாபா கிட்டே இவருக்கு கிடைக்க போகிறதா பாபா கிட்டே இந்த இவருக்கு அப்படின்னு, அப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து அப்படியே ஆவேசமெல்லாம் வருது அவங்களுக்கு. ஏன்னா பாபா இத்தனை காலமா எப்பவுமே எந்த பக்தனையும் பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னது கிடையாது. பாபா வந்து ரொம்ப ஒரு பணிவாக தான் வந்து அவர் உபாசனையை வந்து இந்த நடத்தி கொண்டு போகணும், அவருக்கு வந்து எந்த மனசில் எந்த ஒரு கஷ்டமோ சங்கடமோ வராமல் நம்ம வந்து அவருக்கு ரொம்ப மென்மையாக அவரோட பேசி நம்ம நல்லபடியாக அவருக்கு நம்மளுடைய பொறுப்புகள்லாம் கொடுக்கணும்னு பாபா நினச்சிட்டுருக்கார். ஆனால் பாபா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மென்மையாக உபாசனையோட பேச இருந்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர்கிட்ட அவருக்கு வந்து நிறைய எதிரிகள் வந்து உருவாகிட்டாங்க ஷிரடியில். ஏன்னா அவரை பார்த்து பொறாமப்பட ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உபாசனி வந்து பாபாவோட சிஷ்யன் ஆகிறதுக்காக வரல, வைத்தியத்துக்காக வந்தார். ஆனால் பாபா வந்து பாபா தான் அவர் இங்கே வரவழைச்சார். வைத்தியம்ங்கிறது ஒரு சாக்கு தான். இப்போ என்ன பண்ணுறாரு பாபா, ஷாமாவும் அங்கே இருக்கார். ஷாமாவை பார்த்து சொல்கிறாரு, ஷாமா நான் வந்து ஒரு முழுசாக எப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான சென்டென்ஸ் சொல்கிறார் பாபா, அருமையான வார்த்தை சொல்கிறாரு உபாசனியை பற்றி.
இந்த உபாசனையோட வாழ்க்கையோட வரவு செலவை வந்து நான் முழுசாக எடுத்து பண்ண போகிறேன், எடுத்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன, அவர் செஞ்ச நன்மைகள், அவர் செஞ்ச நன்மை இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு எந்த நிலையை கொடுக்கணும், அவருக்கு என்ன வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்கிறாரு. அதனால் அவர் இங்கே இருக்க வேண்டாம், போய் கண்டோபா கோயிலில் வந்து 4 வருஷத்துக்கு போய் உட்கார சொல்லு, எங்கேயும் வர வேண்டியதில்லை, அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக கேட்கணும். இதுக்கு வந்து 2 அர்த்தங்கள் இருக்குது, ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். ஒன்று என்ன, முதல்து என்னென்னா, அவருக்கு தினசரி வாழ்க்கையில் தேவையான என்னென்ன உணவோ இல்லை துணியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கோ அதையும் அதுவும் கிடைக்கும். அது தவிர ஆன்மீக அவரோட அந்த வழியில் அவருக்கு வேண்டிய முன்னேற்றத்துக்கு என்னென்ன உபசரணைகள் அவருக்கு கொடுக்கப்படணுமோ அது, கருத்துக்கள், அவருக்கு ஆலோசனைகள் எல்லாம் நேரத்துக்கு வந்து அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையால் பாபா சொல்கிறார். அப்போ ஷாமா கேட்குறாரு, பாபா சரி இப்போ நீங்கள் அவரை போய் கண்டோபா கோயிலில் உட்காருன்னு சொல்கிறீங்க, அவர் அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறார். அதுக்கு ரொம்ப ஆவேசமாகவும் அதிகாரமோடு பாபா சொல்கிறாரு, ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, வெறும்னே பாபா வந்து அந்த பாபா சொல்ல போகிற கருத்துக்கள்லாம் உள்வாங்கிறதுக்காக அங்கே வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க, ஏன்னா மனசு சஞ்சலப்படாமல் இருந்தால் தான் நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே வாங்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் உள்ளே அப்படிங்கிறது தான் பாபா, அந்த காரணத்துக்காக தான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உபாசனைக்கு சொன்னார். இந்த மாதிரி பாபாவோட சொன்ன இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள உபாசனை வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு புனித தன்மையை வந்து அடைவார், ஒரு துறவி நிலையை வந்து அவர் அடைஞ்சிருவார் அப்படிங்கிறது வந்து பாபாவோட எண்ணிக்கை. அதை வச்சு தான் இது மனசில் வச்சு தான் இந்த மாதிரி சொன்னார். இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து உபாசனை பற்றி பேசினது எல்லாமே பாபா வந்து பகிரங்கமாக அந்த சபையில் எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டார். இதனால் உபாசனைக்கு வந்து சில பக்தர்களும் உண்டாகிட்டாங்க, ஆனால் பல எதிரிகள் உண்டாகிட்டாங்க. இப்போ உபாசனைக்கு வேறு வழி கிடையாது, ஷிரடியில் அவர் வந்துட்டார், மாட்டின்டாச்சு. அவர் என்ன பண்ணுறார், பாபாவோட உத்தரவின்படி அந்த கண்டோபா கோயிலில் போய் உட்கார். அந்த கண்டோபா கோயிலும் ரொம்ப சின்ன இடம், அங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மூவ் பண்ணுறதுக்கோ நகர்றதுக்குமே ரொம்ப இடம் கிடையாது. அங்கேயே ஒரு சின்ன மூலையை பார்த்து அவருக்குன்னு இருக்கிற சொத்தே வந்து ஒரு சாக்கு, சின்ன ஒரு துணி தான். அந்த சாக்கு துணியை ஒரு ஓரமாக போட்டுன்னு ஒரு மூலையில் போட்டுன்னு அது மேலே படுத்துட்டே இருப்பார், 4 முழுக்க படுத்துட்டு இருக்கார். யாரையுமே வந்து அவரை பார்க்கறதுக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை, அவருக்கு யாரோடையும் பேசவும் பிடிக்கலை. அவருக்கு தனிமை தேவைப்பட்டது, பாபா அந்த தனிமையை தானே தேட சொன்னார், அந்த தனிமையில் தான் அவருக்கு இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறது, அவர் பார்க்கணுங்கிறதான் பாபாவோட விருப்பம். யாரும் அவரை பார்க்கறதுக்கு வராதுனால இந்த தனிமையில் இருந்திருந்து அவருக்கு என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்தில் ஒரே அவரோட வாழ்க்கையோட நிலைமையை நினச்சி பார்த்துட்டு அவருக்கு தன்னைத்தானே பார்த்து பரிதாபமாக தோன்றுறது, என்ன என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, தன்னந்தனிமையாக ஆயிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், ஒழுங்காக நம்ம ஊரோடு இருந்திருக்கலாம், அப்பா சொன்ன மாதிரி செஞ்சுருக்கலாம், இப்போ உட்காந்ததெல்லாம் சிந்திக்கிறாரு பழசெல்லாம். ஆனால் அவருக்கு புரியலை, பாபா அவரை வந்து எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாருங்கிறது அப்போது அந்த நேரத்தில் அவருக்கு புரியலை. எவ்வளோ நேரம்தான் வெட்டியாக சும்மா உக்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உபாசனை என்ன பண்ணார்னா, திவ்ய நாமஸ்மரணம் அப்படின்னு தனக்கு தானே ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒரு தெய்வத்தோட நாமத்தை வந்து நிறுத்தாமல் ஜபிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கையில் ஜபமாலையை வச்சு ஜபிச்சுட்டே இருந்தார். பாபா அதுவும் உடலை, ஒரு நாள் வந்துட்டார் கண்டோபா கோயிலுக்கு, திடீர்னு வந்தார், வந்து கையில் இருக்கிற அந்த ஜபமாலையை பிடிங்க அதை துண்டு துண்டாக்கி தூக்கி போட்டுட்டு, உன்னை நான் என்ன செய்ய சொன்னேன், உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு ஒரு ஆவேசமாக பேசுகிறார். நீ 4 வருஷம் இங்கே இருந்தேன்னா உனக்கு கண்டோபாவோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அந்த ஊர் மக்கள் வந்து பாபா தனிப்பட்ட முறையில் வந்து உபாசனையை கவனிக்கிறது வந்து அவங்களால் ஏற்றுக்க முடியல. அதனால் உபாசனையை வந்து ரொம்ப துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் அவரை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பேசி அவரை மானசீகமாக அவரை துன்புறுத்தினா அவர் இந்த ஊரை விட்டு போயிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த அடியோடு மறந்துட்டாங்க, 24 மணி நேரமும் மானசீகமாகவும் ஒரு நிழல் போல சாய்பாபா வந்து உபாசனை பின்னாடியே இருந்தார். உபாசனைக்கு வந்து போக போக தான் இதோட அர்த்தம் தெரிஞ்சது, அதனால் யாராலையுமே வந்து உபாசனையை அங்கேருந்து வெளியில் அனுப்பவே முடியல. உபாசனைக்கு வந்து 4 முழுக்க சும்மா உட்கார்றது வந்து முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு,
தாதா சாஹேப் காப்பர்டே வந்து பஞ்சாதிஷி அப்புறம் வந்து பரமாமிருத் அப்படிங்கிறத அந்த நூல்கள் பற்றி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் போய் சேர்ந்துட்டார். ஏதோ கொஞ்சம் ஞானமாவது நமக்கு வரட்டும் அப்படின்ட்டு. இப்போது இருக்கிற 12 ரூபாயும் பாபா கிட்டே கொடுத்துட்டார். ஏதோ நிறைய 10 மடங்கு கிடைக்க போகிறதுன்னு. இப்போ அதுவும் இல்லை, வாங்கி சாப்பிட்றதுக்கும் பணமும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு வந்து பாலாபாவ் அப்படிங்கிறவர் வந்து சாப்பாடு ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர், அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ நாள் நம்ம சும்மா சாப்பிட்றது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னார், எனக்கு தினம் ஒரே ஒரு ரொட்டியும் கொஞ்சம் தானியம் கொடுத்தா போகிறோம், இந்த பருப்பு அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி கால் வயிற்றுக்கு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு நிறைய உடல் பாதிப்புகள்லாம் நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிது. ஏன்னா அதில் வந்து சத்தான சாப்பாடு கிடையாது, போதுமான ஒரு சத்து உணவே இல்லை, காய்கறி கிடையாது, எதுவும் கிடையாது. இவரோட இந்த உடல் நிலையெல்லாம் பார்த்து மேகாக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. அவர் என்ன பண்ணார்னா, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம தாதா கேல்கர் கிட்ட சொல்லி இவருக்கு இனிமேல் உணவுக்கு நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அதுவும் அரேஞ்ச் பண்ணிடுறார். கொஞ்ச காலம் அந்த மாதிரியும் சாப்பிட்டுட்டு இருந்தார் உபாசினி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் சரி வராது, நம்ம போய் இனிமேல் பிச்சை எடுக்கணும். பாபா பாருங்கள், அவரோட அந்த ஆத்ம சம்மானத்தை அந்த கௌரவத்தை வந்து படிப்படியாக குறைச்சுட்டே வந்துட்டுருக்கார். ஒரு இடத்துல அப்படியே உக்காந்து சிந்திக்க வைக்கிறார். அப்புறம் வந்து ஒருத்தர் கொடுக்குற சாப்பாடை சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு பிச்சையாவது எடுத்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு, ஏன்னா வேறு வேலையும் இல்லை அவருக்கு அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார். அப்போது ஊருக்குள்ளே வந்து கேட்குறாரு, பிச்சை கேட்குறாரு. நிறைய பேர் வந்து முதல்ல சமைச்ச சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் சொன்னார், வேண்டாம் எனக்கு சமைக்காத உணவாக கொடுங்க, ஏதாவது தானியமோ ஏதாவது மாவோ அது மாதிரி கொடுங்க, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டோபா கோயிலில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டார். முதல் நாள் வந்து அவர் சமைக்கிறார். சமைக்கும் போது அவர் ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டார். பாபா வந்து கண்டோபா மந்திரை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரே ஒரு காரியம் மட்டும் அவர் பண்ணிட்டு இருந்தார். என்னன்னா, அவர் அங்கேருந்து கண்டோபா வந்திலேருந்து தினம் மத்தியான ஆரத்தி மட்டும் பாபாவது பார்க்க வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் முதல் உணவு அவர் எப்போ சமைச்சாரோ கண்டோபா வந்துடல, அவர் என்ன நினச்சார்னா, நம்ம போயிட்டு முதல் சாப்பாடு நம்ம பாபாவுக்கு தான் வந்து அர்ப்பணிக்கணும், அவருக்கு தான் ஒரு நைவேத்தியமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் நினச்சார். அவரும் அவசர அவசரமாக சமைச்சு தட்டில் எல்லாம் எடுத்து போகும்போது பார்த்தா ஒரு கருப்பு நாய் வந்து அந்த கண்டோபா கோயிலுக்கு வெளியில் உட்காந்து அவர் அந்த சாப்பாடு தனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சி எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்கு. இவருக்கும் மனசு வந்து ஒரு மாதிரி உருகும், என்னடா அது ஒரு நாய் உட்காந்துட்டுருக்கு, நம்ம கொடுக்க முடியாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி முதல்ல பாபாவுக்கு வந்து கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டது அந்த மீதி இருக்கிற சாப்பாடு கொண்டு வந்து நாய்க்கும் கொடுக்கலாம், ஆனால் முதல்ல பாபாவுக்கு தான்ட்டு வேக வேகமாக துவாரகா மாய்க்கு வராரு. துவாரகா மாய்க்கு வந்த உடனே பார்த்தா பாபா வந்து அவரை ஒரு மாதிரி பேசுகிறாரு, உன்னை யார் இதெல்லாம் தூக்கி நீங்கள் வர சொன்னது, நான் தான் அங்கேயே இருந்தேனே, எனக்கு அங்கேயே கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறார். இவருக்கு புரியல, அங்கே எங்கே இருந்தீங்கன்னா இந்த கருப்பு நாய் நான் தான் அப்படிங்கிறார். ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த நாள் மறுபடி சமைக்கிறார். சமைச்சிட்டு வெளியில் எட்டி எட்டி பார்க்குறார், கருப்பு நாய் வருதா வரலையா வருதா வரலையான். கருப்பு நாய் வரல. ஆனால் என்னென்னா ஒரு அழுக்கு சட்டை போட்டுன்னு, ரொம்ப ஒரு மேலே ஒரு போர்வையை போட்டுன்னு, ரொம்ப மோசமாக பார்க்கறதுக்கா இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் வந்து வெளியில் நின்றுருப்பான். அவன் வந்து அப்படியே அந்த சாப்பாடையே வந்து கண்ணை வச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே இவருக்கு வந்து அவனை பார்த்தோன்னே அருவறுப்பாயிடுறது, என்ன இப்படி வந்து அந்த சாப்பாடு மேலே கண் இவ்வளோ இதுவாக வச்சு பார்க்குறான், எப்படியாவது மறைச்சி நம்ம வந்து துவாரகாமைக்கு எடுத்துன்னு போயிடணும், எப்படியும் கருப்பு நாய் வரல அப்படின்னு ஒரு வாழை இலையை வச்சு அந்த சாப்பாடை மூடிட்டு வேக வேகமாக துவாரகாமைக்கு வர்றாரு. துவாரகாமைக்கு வந்து பாபாவை சாப்பிடுன்னு சொன்னா மறுபடியும் பாபா சொல்கிறார், நான் தான் அங்கேயே இருந்தேன்னு, அங்கே கொடுக்காமையே இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ உபாசினி கேட்குறாரு, அங்கே யாருன்னா அந்த பிச்சைக்காரன் நான் தான் அப்படின்னு. அப்போது இந்த ரெண்டு பெரிய லீலைகள் பண்ணி பாபா வந்து உபாசினிக்கு என்ன உணர வைக்கிறாருனா, எல்லா ஜீவராசிகளையும் நான் தான் இருக்கேன், நீ பாகுபாடு பார்க்காத, அது நாய் அவன் பிச்சைக்காரன், அது யானை அது பூனை எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது உணர்த்துறாரு. அது நல்லா வந்து உள்வாங்குறாரு உபாசினி. அதுக்கப்புறம்லேருந்து பாபா சொன்ன அந்த மனசில் அந்த விஷயங்களை மனசுலேயே வச்சுட்டு எதை பார்த்தாலும் அதில் வந்து பாபாவோட அம்சம் இருக்குன்றது அவர் நல்லா உணர்ந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி பாபா வந்து உபாசனையை படிப்படியாக படிப்படியாக தூய்மையாக்கிக்கிட்டே வராரு. அப்படியே உள்ளலேருந்து மனசுலேருந்து எண்ணங்கள்லேருந்து எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே வராரு. அதோடு என்ன பண்ணுறார் பாபா உபாசனையை என்ன உணர வைக்கிறார்னா, அகங்காரம் கூடாது, காமம் கூடாது, இது எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆன்மீக பாதையில் பெரிய முட்டுக்கட்டு அப்படிங்கிறதும் வந்து உபாசனைக்கு புரிய வைக்கிறார்.
உபாசனை வந்து கண்டோபா மந்திரில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து நிறைய பாம்புகள் அதெல்லாம் விஷ கிருமிகள்லாம் வரும். அவருக்கு ஒரே பயம். அவர் என்ன பண்ணுவார், அதை பார்க்க உடனே பாபா கிட்ட ஓடி வந்துடுவார். பாபா வந்து அவருக்கு வந்து ஆஸ்வாசப்படுத்தி சொல்வார், ரொம்ப அன்பாக சொல்வார், பயப்படாத நான் இருக்கேன், அது அதுலேயும் நான் தான் இருக்கேன், உனக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உபாசனை எந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைவார்னா ஆன்மீகத்தில், அவர் படுத்துக்கிட்டே இருப்பார், அவர் மேலே வந்து சர்வசாதாரணமாக பாம்பெல்லாம் ஏறி போயின்னு இருக்கும். ஆனால் அவர் எந்த விதமான ஒரு பயமோ அச்சமோ காட்டவே காட்ட மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பரிபக்குவமான ஒரு நிலைக்கு அவர் வரும்போது, திடீர்னு ஒரு தடவை அவருக்கு வந்து ஒரு ஊர்லேருந்து அவருக்கு ஒரு கெடுதாசி வருது, இந்த மாதிரி அவரோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அந்த பந்தம் பாசம் அப்படிங்கிறது இந்த கடுதாசியோட அதுவும் அடியோட அழிஞ்சு போயிடுது. அவருக்கு அந்த எண்ணங்கள் அது எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தியும் வைராக்கியமும் வருது. அதனால் அவருக்கு சாப்பாடு மேலே இருக்கிற இச்சை அது கூட போயிடுறது. கிட்டத்தட்ட அவர் சாப்பிட்றதே நிறுத்திடுறாரு. சாய்பாபா பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாக இந்த உலக வாழ்க்கையிலேருந்து, உறவுகள்லேருந்து, இந்த ஆசாபாசங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வந்து இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். இது வந்து உபாசனைக்கு ஆரம்பத்தில் தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் எப்போ இதுலேருந்து மொத்தமாக அவர் விடுதலையாய் வந்துட்டாரோ, இப்போ பாபாவோட லீலை வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சுது. உபாசனை வந்து இப்போது ஆன்மீக முன்னேற்றம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அவருக்கு சிந்தனையோ அவரோட செயலோ அவரோட எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் இந்த உணவு சாப்பிடாதனால அவருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக போயிடுது. அதே மாதிரி அவருக்கு என்ன ஆச்சுன்னா, தனிமையில் இருந்திருந்த சிந்தனைகள்லாம் ஒரு ஒரு தனிமை ஒரு வித்தியாசமான சிந்தனை இருந்ததுனால அவருக்கு வந்து அவரோட மனநிலையும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தார், கண்டோபா மந்திருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் கத்துறது, திட்டுறது, தவறான வார்த்தைகள் பேசுறது, கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பித்தார், இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் போராதுன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, நானா வழி வேறு அவர் வந்து வந்து துன்புறுத்துவார். வேறு மற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் கூட்டிருந்து உபாசனையை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார், உபாசனை எவ்வளோ அவமானங்களை வந்து அவர் சகிச்சிருக்கார் வாழ்க்கையில், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துயரம், பட்டினி. அவருக்கு ரொம்ப விருப்பமான இருந்த அவரோட மனைவி, அந்த அன்பான மனைவியோட மரணம், இத்தனை நிகழ்வுகளும் அவரோட வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்குது. எதுவுமே நல்லது நடந்ததா இல்லையான்னு தெரியல, எல்லாம் கஷ்டங்கள் தான் அவரை பார்த்துருக்கார். இதனால் அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, சகிப்புத்தன்மை வந்து ஏராளமாக கூடி போச்சு. இனிமேல் எதுக்குமே வந்து கஷ்டப்பட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ரத்தா சபூரி, ஸ்ரத்தா சபூரி அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் அந்த மனநிலைக்கு வந்துட்டார். இதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் எப்போவுமே வந்து பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவருக்கு ஒரு மோகம் இருந்துருந்தது. இதோட வந்து இந்த மனைவியோட மரணத்தோட அந்த மோகமும் போய் அவர் வந்து பரிபூர்ணமாக வந்து ஒரு துறவி நிலையை வந்து அடைஞ்சிட்டார். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து கண்டோபா மந்திரிலேயே இருந்தாரா அப்படிங்கிறது, பாபாவோட சிஷ்யன் ஆனாரா அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.